ஹாய் வியூவர்ஸ், ஒமைக்ரான் கொரோனா குறித்த அச்சம் அதிகரித்து வர நிலையில் உலகின் பல்வேறு நாடுகளும் வேக்சின் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு சில நடைமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. வேக்சின் செலுத்த மறுப்பவர்களுக்கு பல்வேறு தடைகளையும் கட்டுப்பாடுகளையும் அறிவிச்சிருக்காங்க. கொரோனா வைரஸ் உருமாறிக்கிட்டே இருக்கிறதுனால அது தொடர்கதையை போல தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. கடந்த காலங்களில் ஆல்ஃபா, டெல்டா போன்ற உருமாறிய கொரோனா வைரஸ்களே அடுத்தடுத்த அலைகளை ஏற்படுத்துச்சு. இந்த சூழலில் கண்டறியப்பட்டிருக்க ஒமைக்ரான் எனப்படக்கூடிய புதிய வகை கொரோனா வைரஸ் ஆனது அது குறித்த அடுத்த அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் உலகின் பல்வேறு நாடுகளும் வேக்சின் செலுத்த மறுப்பவர்களுக்கு பல்வேறு தடைகளையும் கட்டுப்பாடுகளையும் அறிவிச்சிருக்கு. ஜெர்மனி மற்றும் இஸ்ரேலில் கிட்டத்தட்ட கொரோனா வேக்சினை கட்டாயமாக்கும் முடிவுக்கே வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். கிரீஸ் நாட்டில் வேக்சின் போட மறுப்பவர்களுக்கு அபராதங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸ்பெயின் நாட்டில் தடுப்பூசி போடாதவர்களுக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கு. வேக்சின் போடாதவங்களுக்கு மட்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதற்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் ஒமைக்ரான் கொரோனாவால் பல நாடுகளும் இதுவரைக்கும் கட்டுப்பாடுகளை அறிவிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. கிரீஸ் நாட்டில் அடுத்த மாதம் முதல் 60 வயதை தாண்டியவர்களுக்கு வேக்சின் கட்டாயமாக்கப்படுது. 60 வயதை தாண்டியவர்கள் வேக்சின் செலுத்த மறுத்தால் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் 100 யூரோ அபராதமாக செலுத்தணும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. கிரீஸ் நாட்டில் 60 வயது கடந்த உள்ள 5.8 லட்சம் பேர் உள்ள நிலையில் அவர்களில் 60,000 பேர் மட்டுமே வேக்சின் செலுத்தியிருக்காங்க. ஆஸ்திரியா, மேற்கு ஐரோப்பாவில் மிக மந்தமாக வேக்சின் செலுத்தும் பணிகளை மேற்கொள்ளும் நாடாக ஆஸ்திரியா இருக்குது. அங்கே ஏற்கனவே டிசம்பர் 15 வரை ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. வரும் காலங்களில் வேக்சின் செலுத்தியவர்களுக்கும் கொரோனாவிலிருந்து சமீபத்தில் குணமடைந்தவர்களுக்கும் மட்டுமே சில தளர்வுகளை அறிவிக்க அந்த நாட்டு அரசு முடிவு செஞ்சிருக்கு. மேலும் வரும் பிப்ரவரி மாதம் முதல் வேக்சினை கட்டாயமாக்க ஆஸ்திரியா நாடு முடிவு செஞ்சிருக்கு. வேக்சின் போட மறுப்பவர்களுக்கு 7,200 யூரோக்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. பின்லாந்து நாட்டில் வேக்சின் போடாதவர்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் பார்கள் மற்றும் உணவகங்களில் அனுமதி கிடையாது. அவங்களுக்கு மதுவும் விற்பனை செய்யப்பட மாட்டாது என அறிவிச்சிருக்காங்க. 2 டோஸ் வேக்சின் போடவில்லை அப்படின்னா அவங்கள வரும் டிசம்பர் 1, அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நாட்களில் நாட்டில் அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஸ்பெயின் அறிவிச்சிருக்கு. கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் இனி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஹங்கேரி மற்றும் சிங்கப்பூரில் அலுவலகங்களில் வேக்சினை கட்டாயமாக்க தனியார் நிறுவனங்களுக்கு ஹங்கேரி அரசு அனுமதி அளிச்சிருக்கு. வேக்சின் போடாதவர்களுக்கு சம்பளத்தை நிறுத்தி வைக்கவும் அந்த நாட்டு அரசு அனுமதியும் அளிச்சிருக்கு. சிங்கப்பூர் நாட்டில் வேக்சின் செலுத்த மறுப்பவர்களுக்கு வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கான மருத்துவ செலவை அரசு ஏற்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செஞ்சால் அவங்களுக்கு தடுப்பூசி செலுத்த வேணும், இல்லைன்னா குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை கொரோனா நெகட்டிவ் சான்றிதழை சமர்ப்பிக்க வேணும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் தனியார் நிறுவனங்கள் வேக்சினை கட்டாயமாக்கியதால் மட்டுமே சுமார் 5% தங்களுடைய வேலையை ராஜினாமா செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே இந்த நாடுகளுடைய வரிசையில் இந்தியாவிலையும் இப்போ பல பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலையும் குறிப்பிட்ட இடங்கள், மக்கள் கூடுகிற அதிகமான இடங்களுக்கு இனிமேல் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் தேவைப்படாது. அதற்கு பதிலாக வேக்சின் போட்ட 1/5 சான்றிதழ் தான் தேவைப்படும் அப்படிங்கிறத தமிழக அரசும் அறிவிச்சிருக்கு. இதனால் மக்கள் பலரும் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை இழந்திருக்காங்க, மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க.